ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். அம்மனுக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்ணுற வீடியோ தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அம்மனோட முகம் செய்கிற மஞ்சளை செய்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அம்மன் கரெக்டாக வரும். இப்போ வந்து உடல், அதாவது முகம் பண்ணியாச்சு, அந்த முகத்தை உடலை பொருத்தணும் இல்லையா, அதுக்காக வீட்டில் நம்ம இருக்கிற குடத்தை வச்சு அம்மனை சாரி கட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடை எடுத்திருக்கேன் சின்னதாக, அதோட கழுத்தில் குச்சியோ கம்போ இல்லைன்னா குச்சிப்பையோட அந்த குச்சி இருக்குள்ளையோ அதை வச்சுக்கோங்க, ஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கம்பியை வளைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த கழுத்து பகுதிக்கு நல்லா கட்டிக்கோங்க, அது கீழே விழுகாமல் கட்டிக்கோங்க. இதோட பேலன்ஸில் தான் நம்ம சாரியை நிறுத்த போகிறோம். இப்போது அந்த குடத்துக்கு கீழே வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன குடம் மாதிரி இருக்குது, தவளன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாத்திரம். இதோட வாய்ப்பகுதியில் டபுள் சைடு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, இதை நான் ஒட்டியிருக்கேன். இது மேலே அந்த குடம் வச்சோம் அப்படின்னா அந்த குடம் ஆடாது. அந்த சின்ன குடத்தை இது மேலே தூக்கி இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆடவே ஆடாது. இது ரெண்டு ஒன்றா வேணா ஆடுமே தவிர மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் தனியாக ஆடாது. ஸோ இது மேடலை வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சாரியை எப்படி மடிச்சுக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம முதல்ல முந்தானி மடித்து எடுத்துக்கோ இல்லையா, அந்த முந்தானி பகுதியை தான் இப்போ நம்மளும் முதல்ல மடிச்சுக்கிறோம் அம்மனுக்காகவும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம், 4-5 நம்ம எவ்வளோ யூஸ்வலாக எடுப்போமோ அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஈவனாக ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கீழ் வரைக்கும் இந்த மடிப்பு வரணும். ஸோ இந்த எண்டில் ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். நீங்கள் சேஃப்டி பின் கூட பின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தாக மடிப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ முந்தானி எடுப்போமோ அதே அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்போ தான் பின்பக்கம் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது லெங்க்த் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பின்னும் நான் இங்கே பண்ணிக்கிறேன். கரெக்டாக உள்ளே போகாமல் ஒரே மாதிரி ஈவனாக வச்சு மடிச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் வர பார்ட்டை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் மடிப்பு எடுப்போமோ அந்த மடிப்பை எடுத்துக்கலாம். ஸோ நின்றுட்டு பண்ணால் ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ உட்காந்தே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நின்றுட்டு பண்ணால் வரும் அப்படின்னா கரெக்டாக நின்றுட்டு இந்த மாதிரி கையில் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்மளால் ஃபுல்லாக இந்த சாரீ மீதி இருக்கிற ஃபுல்லாமே இந்த மாதிரி கையில் ஃப்ளீட் எடுத்துக்க போகிறோம். ஒரே மொத்தமாக நம்மளால் வச்சா நிற்கி அதை நழுவிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு மீதியை நான் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது சாரீ டிராப்பிங், இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே மொத்தமாக பின் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மடிப்பு ஒரே மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம். கசகசப்பு இல்லாமல் சுருக்கில்லாமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி ப்ளீட் பிடிச்சிப்போங்க. நான் சென்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுக்க போகிறேன். ஸோ அப்படின்னா கீழே வரைக்கும் நமக்கு ஈவனாக எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ கீழ்ப்பகுதியிலையும் அந்த மடிப்பை கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கட்டி விடும்போது அழகாக தெரியும், அந்த ஒவ்வொரு மடிப்பும் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மடிப்பை கரெக்டாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாமே எடுத்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம சாரி வந்து அம்மனுக்கு கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம
ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அம்மனோட உருவம் மாதிரி அமைஞ்சிருக்கிற அந்த குடத்து வாயில் இதை நம்ம கட்டி அம்மனை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலகை போட்டு அது மேலே தான் நான் இன்னைக்கு வந்து சுவாமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி கட்ட போகிற சேலை. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பாத்திரத்தோட கழுத்தில் வந்து ஒரு நாடா வச்சு சாரியை நம்ம நீளமாக மடித்து ஃப்ளீட் எடுத்தோல்லையா, அதில் பாதி பாதினா ஒரு பகுதி மேலேயும் ஒரு பகுதி கீழேயுமா மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க கழுத்தில். மேலேயும் கொஞ்சம் ஃப்ளீட் தெரியும், கீழேயும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி கட்டியிருக்கேன். கீழ்பகுதியில் கீழே வரைக்கும் தரையில் முட்டுற அளவுக்கு ஹைட்டாகவும் மேல் பகுதியில் அதை விட பாதி ஹைட்டாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ மீறி நம்ம பின் பண்ணியிருக்கிற அந்த முந்தானி எடுத்து நம்ம நார்மலாக சாரீ கட்டுற மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பின்னாடி இருந்து மீறி பகுதி எடுத்துகிட்டு வந்து முன்னாடியும் போட்டு ஃபுல்லாக அம்மனோட பாடியை கவர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி முன்னாடி கரெக்டாக அந்த கம்பியில் உட்கார்ற மாதிரி சாரியை கட்டி வச்சுக்கணும். நம்ம பின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடுப்பு பகுதியில் நம்ம ஒரு கோல்டன் கலர் நூல் வச்சுட்டு கட்டிக்கலாம் இந்த இடத்துல. இப்போது கரெக்டாக கட்டினோம் அப்படின்னா அழகாக இந்த சேலை உட்காந்துக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் நவராது, அந்த பாடியோட ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டாக லைனாக எடுத்து விட்டுடலாம். இப்போ கீழே இருக்கிற ஃப்ளீட்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பாதி ஃப்ளீட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வர மாதிரி மடிச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுறோம். இப்போ இந்த கழுத்தெல்லாம் தெரியாமல், குடத்தோட கழுத்தெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அந்த குடம் தெரியாமல் இப்போ இந்த மாதிரி ரெண்டு லேயரில் மடிப்பு இருக்கிற மாதிரி நம்ம எல்லா மடிப்பையும் எடுத்து விட்டாச்சு. இடுப்பில் அந்த நூல் தெரியாமல் ஒட்டியாக நான் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ சுவாமிக்கு நகைகள் போட்டுக்கலாம். அடிகை, ஆரம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு அம்மனை அழகுபடுத்திக்கலாம். இன்றைக்கி நான் கை கால் இல்லாமல் வெறும் உருவம் மட்டும் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவரில் மாலை போட்டுக்கோங்க. மல்லிகைப்பூ மாலை போட்டால் இன்னும் அழகாக இருப்பாங்க அம்மன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்டிகை அன்னைக்கு அம்மனை அலங்காரம் பண்ணி பாருங்கள். வெறும் உடம்பு மட்டும் இருந்தால் நல்லா இல்லைன்றதுக்காக இந்த மாதிரி ரெடிமேட் ஃபேஸ் வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அம்மா வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னா, கால்கள் மடிச்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு சாரியை தூக்கி விட்டுட்டு கால்கள் எங்கே வருமோ, அதாவது அந்த ஸ்டாண்ட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஆசனம், அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கால் மடித்த மாதிரி நமக்கு லுக் வரும். பத்மாசனம் சொல்லுவோம் இல்லையா, அம்மன் கால் மடக்கி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த ஆசனம் வரும் பாருங்கள். கால்கள் இல்லாமே கால்கள் மடித்த மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு அந்த தோற்றம் கிடைக்கும். மறக்காமல் அம்மன் முகம் செய்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கௌரிஸ் கிச்சனில், அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெண்டு மெத்தட்லேயும் இந்த வருஷம் வரலட்சுமி அம்மனை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க.